சே, ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தோம்? வெளியே சொல்ல பெருமையா இருக்கு, ஆனா நடைமுறையில? கார்த்தியின் மனம் புலம்பியது. தன்னை விட சாதாரணமானவன் எல்லாம் ஹீரோ ஹோண்டாவில் போகிறான்? கேட்டால் பெண் வீட்டில் கொடுத்தது, உன்ன போல நாங்களும் என்னை ஏமாளியான்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அட, இந்த ரகுபதி சாதாரணமான கிளர்க்கு, அவனுக்கு 30 சவரன் பைக்கு, 20,000 ரொக்கம், இதே கம்பெனியில இன்ஜினியர்னா. வெளியே சொன்னா வெக்கம், தெரியாதனமா கொஞ்சம் இலக்கிய சம்பந்தம், கொஞ்சம் முற்போக்கு சிந்தனை, 2 தங்கைகளை கட்டி கொடுத்தப்போ பட்ட வேதனை, அதனால வரதட்சணை வேண்டாம், எளிமையான திருமணம் போதும்னு சொல்லிட்டான். அதனோட விளைவு என்னடா சாப்பாடு, ஒண்ணுமே சரியில்லையே. மாலை கொஞ்சம் பெரிய சைஸா வாங்கியிருக்க கூடாது? என்னது, வீடியோ கூட இல்லையா? சச்சா, உன் கஞ்சத்தனத்தை கல்யாணத்திலையா காட்டுறது? ஒன்றும் இல்லாதவெல்லாம் ஓகோன்னு கல்யாணம் பண்ணுறான். திருமணத்திற்கு வந்திருந்தவர்களின் விமர்சனம் காதில் விழுந்து சங்கடப்படுத்தியது. தவறான ஒரு முடிவை எடுத்துவிட்டோமோ? முதல் முறையாக மறுபரிசீலனை செய்தான் கார்த்தி. 2 கழித்து வீட்டிற்கு வந்திருந்த மேனேஜர் தணிகாசலம் மீண்டும் அவனை சிந்திக்க வைத்தார். சாரிப்பா, கல்யாண சமயத்தில் கம்பெனி விஷயமா டூரில் இருந்தேன், அதனால் வர முடியல. பரவாயில்ல சார், அதான் வீடு தேடி வந்திருக்கிறீங்களே. கல்யாணம் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சாமே. ஆமாம் சார், பொண்ணு வீட்டில் கொஞ்சம் சிரமம். அதையும் கேள்விப்பட்டேன். பொண்ணு உனக்கு சொந்தமா? அதெல்லாம் இல்லை சார். பின்ன ஏன் இப்படி? புரியலையே சார். எவ்வளோ பவுன் போட்டாங்க? கமலா, எவ்வளோ பவுனு? கார்த்தி திரும்ப கதவோரம் சாய்ந்தபடி இருந்த தன் புது மனைவியை பார்த்தான். 8 என்றாள். மேனேஜர் தணிகாசலம் அவனை சற்று வியப்புடன் பார்த்தார். பரவாயில்லையே. கார்த்தியின் மனதிற்குள் எரிச்சல் மூண்டது. வரதட்சணை வாங்காதது வியப்பிற்கு உரிய ஒன்றாகிவிட்டதை எண்ணி வருத்தமும் எழுந்தது. கூடவே தவறு செய்து விட்டோமோ என்ற உறுத்தல் தலை தூக்கியது. டவுன் பஸ்ஸில் நெருக்கி அடித்து ஏறி பயணம் செய்த போதெல்லாம் எரிச்சல் வந்தது. தன்னை கடந்து செல்லும் எல்லா டூ வீலரும் மாமனார் வீட்டு சீதனமாகவே அவனுக்கு தோன்றின. அன்று வழக்கத்திற்கு விரோதமாக அரை மணி நேரம் தாமதமாக கம்பெனிக்கு வந்தான் கார்த்தி. வந்தவுடன் மேனேஜரிடமிருந்து அழைப்பு வந்தது. ஒரு டூ வீலர் இருந்திருந்தா நேரத்துக்கு வந்திருக்கலாம், இன்னைக்கு விழிச்ச முகமே சரியில்லை. வழக்கம் போல வரதட்சணை தராத மனைவியின் முகம்தான் முன்னே வந்தது. யாரை சொல்லி என்ன பயன்? தவறான முடிவை எடுத்தவன் நான் தானே என்று நினைத்தபடி மேனேஜர் அறைக்குள் நுழைந்தான். வாங்க மிஸ்டர் கார்த்தி, உட்காருங்க என்று வழக்கத்திற்கு மாறாக வரவேற்றார் மேனேஜர். அவர் எதிரே அமர்ந்தான். உங்களை அசிஸ்டன்ட் மேனேஜரா ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. கார்த்திக்கால் நம்பவே முடியவில்லை. அசிஸ்டன்ட் மேனேஜர் என்றால் கம்பெனி, வீடு, கார், அதிக சம்பளம். சார் எப்படி? எனக்கு மேலே 3 சீனியர்ஸ் இருக்காங்களே. இருக்கட்டுமே, உன் சின்சியாரிட்டி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனாலும் எல்லாரை விடவும் நீ ஒரு படி மேலே நின்னது உன் கல்யாண விஷயத்துல தான். இன்னைக்கு வரதட்சணை ஒரு ஃபேஷன். அவ்வளவு அதிகமாக வாங்கணும், இவ்வளோ அதிகமாக வாங்கணும்னு சொல்லிக்கிறது ஒரு பெருமை. முதுகெலும்பு இல்லாத பசங்க. நானும் என்னோட ஒரே பொண்ணுக்கு இன்னைக்கு வரைக்கும் கொடுத்து 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 அழுத்த வந்தான். ஆனால் கட்டின மனைவிக்கு எவ்வளோ பவுன் போட்டாங்கன்னு கூட தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாரு. அப்போவே நான் தீர்மானிச்சிட்டேன். உன் உழைப்பு மேலே உள்ள தன்னம்பிக்கை தான் உன்னை அப்படி நடந்துக்க தூண்டியிருக்கு. அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படாத நல்ல எண்ணம் உனக்கு இருக்கு. தணிகாச்சலம் பேசிக்கொண்டே போனார். அவர் எடுத்த சரியான முடிவை எண்ணி தனது இனிய மனைவியை மானசீகமாக மனதிற்குள் வணங்கினான் கார்த்தி.